வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லையா வைகுண்ட ஏகாதசினாவே எல்லாருக்கும் தெரியும் சொர்க்கவாசல் திறப்பு தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் ஸோ இந்த சொர்க்கவாசல் திறப்பு அந்த நிகழ்வு நடக்கிறப்போ நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதனால அது என்னென்னன்றதை பார்ப்போம் அது கண்டிப்பாக இதை செய்ய மறக்காதீங்க மார்கழி மாதம் வந்த உடனே நம்ம மனதை குளிர வைக்கும் விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் ஆகும் உலகை காத்தருளும் பரந்தாமன் வீற்றிருக்கும் வைகுண்டத்தின் கதவுகள் திறந்து வைகுண்டநாதனின் தரிசனம் கிடைப்பது இன்றுதான் வைகுண்ட ஏகாதசி எப்படி என்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் மனு மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு ஒரு குகைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை கண்ட முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று அரங்கன் பெயர் சூட்டினான் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இப்போ இத பத்தி வைகுண்ட ஏகாதசி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சொர்க்கவாசல் அதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஆழ்ந்த உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருந்தபோது அவருடைய இரு காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் இந்த அசுர சகோதரர்களை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார் விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள் பகவானே தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டினார்கள் எம்பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவரத்தில் வெளிவரும் போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுர சகோதரர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது நாளை ஏகாதசி நன்னாளில் ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரித்து பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி இம்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த இதற்கு ஜோதிட ரகசியங்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பர்கள் அனைவரும் நாளை இதை மறக்காம கண்டிப்பாக செய்யுங்க எல்லாருமே ஸ்ரீரங்கம் போக முடியுமான சந்தேகம்தான் போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற பெருமாள் கோயில் காட்சி நீங்கள் போய்ட்டு வழிபட்டு வாங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய மீண்டும் வேறொரு பதிவில் வேறொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்